என்பது மற்றும் 509 மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகியவற்றின் கீழ் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து இவர் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை எனவும், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை உள்ளிட்ட எந்த குற்றத்தையும் தான் செய்யவில்லை எனவும், மேலும் யாரையும் தாம் ஏமாற்றவில்லை எனவும், எந்த வகையிலும் சட்டத்தை மீறவில்லை எனவும், தமக்கு எதிரான குற்றச்சாட்டிற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை எனவும், எனவே எனக்கு இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும், மேலும் இந்த வழக்கில் காவல்துறையினர் தன்னை ஜாமீன் எடுத்து காவல் எடுத்து விசாரித்து விட்டதாகவும், எனவே தமக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இன்று தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணை வரும் திங்கட்கிழமை என்று தெரிவித்தார். காவல்துறை அன்று வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை தள்ளிவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார்.